வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கிறத பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி, ஆரோக்கியம்னா என்னங்க? எப்படிங்க கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைய? எல்லாருமே விரும்புறோம். யாரும் விரும்பாம இருக்கமா? எல்லாருமே விரும்புறோம். சரி, அதற்கு உண்டான நடைமுறை வாழ்க்கைய நம்ம ஃபாலோ பண்றோமா? அப்படின்னா இல்ல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில நம்ம எந்திரிக்கிறோம் இல்லைங்களா, எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குறது வரைக்கும் விஷத்தன்மை வாய்ந்த பொருள்கள் தான் நம்ம உடம்புக்குள்ள போகுது. காலையில் எழுந்துச்சுனே பேஸ்ட், இந்த பேஸ்ட்டை ஒரு மனிதன் தொடர்ந்து 10 வருஷம் 15 வருஷம் பயன்படுத்திக்கிட்டே இருந்தா பல்லு ஈறு இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். இது உண்மை. அப்ப இதற்கு மாற்று என்னன்னு கடுக்காத்தூளை விளக்கலாம், வேப்பங்குச்சி விளக்கலாம், கறித்தூளை விளக்கலாம், சாம்பல் விளக்கலாம். அடுத்த வந்து குடிக்கும் தண்ணீர். நம்ம ஃபில்டர் வாட்டர்னு சொல்லி ஒரு தண்ணியை பாட்டில் வைக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறோம். இது எவ்வளவு சக்தி வாய்ந்த தண்ணி நட்டீங்கன்னா, அந்த வாட்டரை எடுத்து மண்புழு போடுங்க, 10 நிமிஷத்துல அந்த மண்புழு இறந்து போயிடும். மண்புழு வாழ்வதற்கு தகுதி இல்லாத அந்த தண்ணிய மனிதன் வந்து ஆரோக்கியமான தண்ணின்னு நினைச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இத 10 வருஷம் குடிச்சா என்ன ஆகுங்க? எந்த விதமான சுத்தமான ஆக்சிஜன் லெவல் இல்ல, சத்து இல்ல அந்த தண்ணியில. 10 வருஷம் குடிச்சா கிட்னி டேமேஜ். இதை எழுதி வச்சுங்க. அனுபவபூர்வமான, அதாவது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இதெல்லாம். நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு மனிதரையும் பாத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து வந்து சமையல் எண்ணெய். இப்ப கடையில விற்கக்கூடிய நிறைய ஆயில்கள் இப்ப வருது, நிறைய பேர்களோட நிறைய ஆயில் வருது. இதுல தான் நம்ம நல்ல சத்தான ஆரோக்கியமான அப்படின்னு டிவியில விளம்பரம் போடுறதுனால அதை நினைச்சு வாங்கி நம்ம சமையல் பண்றோம். இந்த சமையல் எண்ணெய்களை பயன்படுத்தால் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு மற்றும் கேன்சர், மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு உடலில் உள்ள செல்கள் டேமேஜ், ஹார்ட்ல பிரச்சனை, லங்ஸ்ல பிரச்சனை. அப்ப என்ன எண்ணெயை பயன்படுத்தலாம்? ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுங்க, கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம எல்லாம் பயன்படுத்தினதான். இப்போ ஒரு காலத்தில் அதை நம்ம அதை விட்டுட்டோம். அதனால அதனுடைய பயன்பாடுகள் நமக்கு தெரியல. எல்லாமே விளம்பரத்தை பார்த்து அந்த மோகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதனால உங்களுடைய வாழ்க்கை வந்து சீராக இருக்கா? இல்ல, அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப உண்ணும் உணவு, காலையில இட்லி தோசை, மதியம் சோறு, நைட்டு சோறு. ஏன் இதை மாத்தினா என்ன? நீங்க கம்பு, கேழ்வரகு, சோளம், இதெல்லாம் அப்படி நிறைய தானியங்கள், சிறுதானியங்கள் இருக்கு, அதில் பயன்படுத்துங்க. காலையில இயற்கை உணவுக்கு வாங்க, பழங்கள், காய்கறிகள், முளைதானிய பயிர்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருக்கலாம். இதோ ஒருவேளை உணவா எடுங்க, மதியம் சோறு சாப்பிடுங்க. உணவு நீங்க எடுத்துக்கலாம், சாம்பார், ரசம், காய்கறிகள் நிறைய எடுங்க, பழங்கள் எடுங்க, கீரைகள் எடுங்க. இரவு உணவு கஞ்சி. அந்த கஞ்சியில வந்து மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அந்த கஞ்சியை எடுத்து சாப்பிடுங்க, மிகவும் ஆரோக்கியமான கஞ்சி. அதுதான் நமக்கு தேவையான காரத்தன்மை மிகுந்த, காரத்தன்மைன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், காரத்தன்மை இருந்தா தான் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த கஞ்சி தண்ணியை சாப்பிடுங்க. சின்ன சின்ன மூச்சு பயிற்சி பண்ணுங்க, சின்ன சின்ன ஆசனங்கள் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நீங்கள் வாழ்க்கையில ஒதுக்கணும். டெய்லி 5 நிமிஷம் யோகா பிராக்டிஸ், 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க, என்றும் ஆரோக்கியமா வாழலாம். நம்ம நீங்க எந்த மருத்துவமனையும் தேடி ஓட தேவையில்லை, எந்த டாக்டரையும் தேவையில்லை. மருத்துவம் என்பது உங்க வீட்டு சமையல இருக்குங்க. மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, தக்காளி, மஞ்சள் இதுல பயன்படுத்துங்க, என்றும் ஆரோக்கியமா வாழலாம். வேற எங்கேயும் நீங்க போக தேவையில்லை, யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை. ஆசனங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதை மட்டும் செஞ்சீங்கன்னா என்றும் ஆரோக்கியமா வாழலாம். நன்றி, வணக்கம்.